ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வடகம் எல்லாம் போடுங்க, வெயில் காலம் வந்துருச்சுன்னு. நான் வந்து வடகம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எங்கள் அம்மா வந்து நல்லா வடகம் போடுவாங்க, வத்தல் வடகம் எல்லாம். இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா தான் உங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு காமிக்க போகிறாங்க, அதாவது கிள்ளு வத்தல். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். சொல்லுமா எப்படி போட போகிற? ஒரு டம்ளர் மாவில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிடுவேன். இப்போ அந்த மாவு அரைச்சி ரெடியாக வச்சுருக்காங்க, அது எப்படின்னு கேட்கலாம். அந்த மாவை வச்சு தான் இப்போ வத்தல் போட போகிறாங்க. இதுதான் வந்து அந்த மாவு. எப்படிம்மா அரைச்ச இந்த மாவு? ஒரு கிலோவுக்கு 100 ஜவ்வரிசி போட்டு அரை மிஷல் அரைச்சிட்டேன் நைஸாக. ஓ, கழுவியெல்லாம் காய வைக்கணுமா அரிசியே? இல்லை கழுவி காய வச்சுக்கலாம், ஜவ்வரிசியை சும்மா போட்டுடலாம். அப்படி 1 கிலோ இல்லைன்னா இந்த உலக்கில் அளந்துக்கணும் இல்லை, அதில் எப்படி சொல்லு? உலக்கில் 5 அலகு. ஜவ்வரிசி? ஜவ்வரிசி அதில் 6 அலகு. ஓ சரி சரி. எங்கள் அம்மா வந்து வத்தல் ஸ்பெஷலிஸ்ட்டு, வத்தலில் எல்லாத்துலேயுமே ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு கிள்ளு வத்தல் செஞ்சு காமிக்க போகிறாங்க, எப்படின்னு பார்ப்போம். சரி சொல்லுமா எப்படி செய்யறது. 1 டம்ளர் மாவுல நம்ம அரைச்சி வச்ச மாவை 1 டம்ளர் எடுத்துக்கணும். அரைச்சி வச்ச மாவை 1 டம்ளர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு 3/4 டம்ளர் தண்ணி ஊத்தி குக்கர்ல. சரி, நீ ஊத்தி அப்படியே ஆரம்பி. 3/4 டம்ளர் இதுல அளந்து வச்சிருக்காங்க. நம்ம எந்த கப்புல எடுக்கிறோமோ அந்த கப்புல 3/4 கப் தண்ணி எடுத்துக்கணும். சின்ன ஸ்பூன் ஜீரகப்பொடி. ஓ, ஜீரகப்பொடி போட்டுக்கிறாங்க. இது வறுத்து அரைக்கணுமா? ஜீரகம் வறுத்து அரைச்சி வச்சிருக்காங்க, அதை போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் பெருங்காயப்பொடி, ஒரு சிட்டிகை. சரி, 1/4 டீஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கேன், அதில் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. போட்டுக்கிட்டு உப்பு. இப்போ உப்பு போட்டேன். எவ்வளோ உப்பு? நம்ம ஒரு சிட்டிகை, அது தேவையான அளவு. ஒரு நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு மாவை அதில் போட்டு கரைச்சிடணும். மாவை வந்து இந்த குக்கரில் போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு போட்டு கரைச்சிடணும். இதில் வந்து வெங்காயம் வேணாலும் நறுக்கி போட்டுக்கலாம் இல்லையாம்மா? தேங்காய், சாரி தேங்காய் இல்லை, தேங்காய், கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம், எதுவோ நம்ம தேவைக்கு ருசிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கேரட் துருவி கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இந்த வெயில் காலம் ஆரம்பித்ததுமே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பச்சை மிளகாய் வாங்கி அரைச்சி இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுக்குவாங்க. ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க முடியாது. இதை வேணுங்கிறதுக்கு அப்படியே எடுத்து ஸ்பூனில் வந்து போட்டுக்குவாங்க. நீங்களும் வந்து அரைச்சி இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ஏன்னா டெய்லி அரைச்சிட்ருக்க முடியாது. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருக்காங்க, அதை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டாங்க. இப்போ கைவிடாமல் இதை வந்து கிளறணும். அப்படியே கிளறுவியா இல்லை வெயிட் போட்டு நம்ம பருப்பு வேக வைக்கிற மாதிரி பண்ணிடுவியா? அது கிளறிட்டு அந்த கொதி வரும்போது வெயிட்டை போட்டு 5 நிமிஷம் வச்சிருவேன். ஓ, அடுப்பு அணைச்சிருவேன். ஓ, வெயிட்டே போட்டுட்டு அப்புறம் வேக விசில்லாம் விட மாட்டேன். ஓ சரி, கொதி வரவுமே வெயிட்டை போட்டு வச்சிருவேன். ஒரு 5 நிமிஷம் லேசாக அடுப்பு குறைச்சி இறக்கி வச்சிருவேன். அவ்வளோதான். ஓ சரி சரி. இப்போ கொதி வரட்டும். ஓ, நல்ல கிளறிட்டியே, கட்டி இல்லாமல் வந்துருச்சு. ஓ, நீ ஆனால் தண்ணியை கொதிக்க வச்சு தூவி தூவி கிண்டுவேன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரியும் கிண்டலாம். அது ஒரு ஆள் தூக்கணும் இல்லை நம்மளே பக்குவமாக தீவோம். ஆமாம், அது கொஞ்சம் ஒன்றே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் தான் கிண்ட முடியும். இந்த மாதிரி ஆமாம், எங்களை மாதிரி சின்னவங்களுக்குலாம் இதுதான் ஈஸி செய்யலாம். இந்த நல்ல வெண்ணெய் மாதிரி வந்துருச்சு. ஆமாம், சூப்பராக இருக்கு. இப்போ குக்கரை மூடி அவ்வளோதான். குக்கரை வெயிட்டை போட்டு கேஸ்கட்டை போட்டு 5 நிமிஷம். ஓ, குறைச்சி வச்சிடணுமா அடுப்பை? குறைச்சி வச்சிடலாம். நல்லா வந்துருச்சு. நல்லா அழகாக வந்துருச்சு. ஆமாம், அம்மாவுக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுனாலே வத்தல் போடுறதுல ஆசை வந்துடும். எனக்கும் அப்படித்தான். நான் சின்ன போதில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அவங்க கிளறி கொடுப்பாங்க, நான் அப்படியே கிள்ளி வைப்பேன். கிள்ளி வச்சிருவாங்க. புளியறதுனால கட்டையில் போட்டு. ஆமாம், அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி குறைச்சி வச்சுக்கணும்ல, அது ஒரு நாள் செஞ்சு காமி. இப்போ மூடிடலாமா? மூடிடலாம்.
வெயிட் போட்டுட்டாங்க. ஒரு அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம், அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்புல இருக்கணுமா இல்லை இறக்கி வைக்கலாம்? இறக்கி வச்சு ஆற வச்சுட்டு அடுப்பில் விட்டுடலாம். இறக்கி வச்சிடணும், இறக்கி வச்சிடணும். சரி, எடுத்துடலாம். ஓ, ஆவி எல்லாம் போயிடுச்சு. ஓ, நல்ல வெண்ணெய் மாதிரி வெந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இந்த தட்டில் எடுத்து போட்டு அடுக்கில் இப்போ வெங்காயம் எல்லாம் போடுறதா இருந்தால் இப்போ போடணுமா? போட்டுடலாம். கொடியாக கட் பண்ணி கருகப்பில் வெங்காயம் நமக்கு என்ன வேணுமோ, என்ன வேணுமோ நறுக்கி கழுவி வச்சுக்கிட்டு மாவில் போட்டு கிளறி கழுவி வச்சுருந்தான். இப்போ கேரட் போடுறதா இருந்தால் இப்போ போடலாமா இல்லை வேகையிலே போட்டுறணுமா? அதுவும் இப்போ போடலாம். தெரியும். சரி சரி, பொடியை திருகி போட்டுக்கலாம். சரி சரி, நல்லா கிண்டிக்கணும். இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்து கையில் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இப்படி கிள்ளி வச்சுருவோம். ஓ, நம்ம இந்த மாதிரி தட்டு இருந்தால் வீட்டுக்குள்ளேயே கிள்ளிட்டு எடுத்துட்டு போச்சுலாம். வாசலில் துணியை விரிச்சு மாடியில், மாடியில் கொண்டு விரிச்சு கிள்ளிலையோ கீழேயோ விரிச்சு கிள்ளிடலாம். தண்ணியை தொட்டு தொட்டுட்டு வைக்கணும் இல்லை, அப்போ தான் நல்லா வரும். கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு சின்னதாக கிள்ளுனா சீக்கிரம் காஞ்சிடும். சின்னதாக கிள்ளலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கிள்ளி வச்சிடணும். இப்போ இந்த தட்டு ஃபுல்லும் கிள்ளி வச்சாச்சு. இதை அப்படியே மாடியில் கொண்டே நல்ல வெயிலில் காய வச்சிடணும். காய வச்சுட்டு அப்புறம் இதில் துணியிலேருந்து உரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி டைரக்டு சன்லைட்டில் வச்சு காய விட்டுறணும். கிள்ளி வச்சதெல்லாம் பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இது அப்படியே பின்னாடி பக்கம் திருப்பி நம்ம தண்ணி தெளிச்சிட்டு உரிக்கணும். இப்போ பின்னாடி திருப்பி போட்டு நல்லா, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் அது அப்படியே எடுக்க வர்ற அளவுக்கு தெளிச்சுக்கணும். நல்லா எல்லாம் நனையிறபடி ஊற்றிக்கணும், இல்லாட்டா நம்ம அப்படியே பிச்சு எடுக்கிறச்ச துணி கிழிஞ்சிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா ஈஸியாக எடுக்க வருது. இந்த வத்தலெல்லாம் உரிச்சாச்சு. கொஞ்சம் தண்ணியில் நனைச்சதுனால ஈரமாக இருக்கும். இதை திருப்பியும் வெயிலில் காய வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சுட்டு நம்ம அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சில்லு வத்தல் பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. எவ்வளோ வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். இந்த மாதிரி சத்தம் கேட்குற வரைக்கும் காய வச்சுக்கணும். இதை வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படுற போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்போ கிள்ளு வத்தல் பொரித்து பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். அப்படியே நல்லா பெரட்டி விடணும். அப்படியே எடுத்துடலாம். நல்லா காஞ்சதுன்னா இந்த மாதிரி கிறிஸ்பாக பொரியும். பாருங்கள், கொஞ்ச நேரம் விட்டேன் பாருங்கள், அது வந்து செவந்துருச்சு. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த இந்த கிள்ளு வடகத்தை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூவாக இருக்குது. நல்ல அப்படியே ஷேப்பும் பாருங்கள், அழகாக இருக்குது. நல்ல வெள்ளை கலராக இருக்குது. பொரித்ததும் பாருங்கள் எப்படி அப்படியே உள்ள எல்லாம் மாவு இல்லாமல் அப்படி கூடு மாதிரி இருக்குது. இது எல்லோரும் இந்த சம்மரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.